Hello students, exercise 5.2, sum number 2. Find the equation of the ellipse in each of the cases given below. Force ayum e kuduthirukanga. E na eccentricity, Tamil la maiyathulai thagavu. So e oda value vandu 1 by 2. Force I na kuviyangal. Plus or minus 3, 0. Appadina oru focus vandu 3, 0, innoru focus vandu minus 3, 0. Kuviyangal. Namakku nalla theriyum. Z dash, அதுக்கப்புறம் என்ன வரும், ஏ டேஷ், அதுக்கப்புறம் என்ன வரும், எஸ் டேஷ், சென்டர். இவங்க எல்லாருமே எது மேலே இருப்பாங்கன்னு கேட்டால் மேஜர் ஆக்சஸ் மேலே இருப்பாங்க. அப்போ மேஜர் ஆக்சஸோட ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பேசுகிற எல்லா எலிப்ஸோட மேஜர் ஆக்சஸும் ஒன்று எக்ஸ் ஆக்சஸாக இருக்கும், இல்லை எக்ஸுக்கு பேரலாக இருக்கும், இல்லை ஒய் ஆக்சஸாக இருக்கும், இல்லை ஒய்க்கு பேரலாக இருக்கும். ஸோ வெரி ஈஸிலி நம்ம என்ன செய்யலாம், மேஜர் ஆக்சஸாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால், பேரபோலாவில் சொல்லியிருக்கேன்ல அதே தான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ரெண்டில் எந்த கோஆர்டினேட் சேமாக இருக்குன்னு பார்க்கணும். ஒய் அச்சு தூரம் சேமாக இருக்கா, எக்ஸ் அச்சு தூரம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னா 0, 0 அப்படின்ட்டு ஒய் கோஆர்டினேட் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0, அதுதான் இந்த மேஜர் ஆக்சஸ். ஒய் ஈக்குவல் டு 0னா யார், எக்ஸ் ஆக்சஸ். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் தான் மேஜர் ஆக்சஸ் தெரிஞ்சிச்சா, அப்போ உன்னுடைய அந்த எலிப்ஸ் எப்படி இருக்கும், ஹரிசான்டலாக இருக்கும். ஸோ இவர் எலிப்ஸ் வில் பி ஹரிசான்டல். ஹரிசான்டல் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே தான் உனக்கு பிகர் நம்பர் இருக்கும். அதாவது ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது சென்டர் வந்து ஆரிஜினல் இருந்தால், அப்படி இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கொயருக்கு கீழே பெரிய நம்பர் வரணும். அது மாதிரி ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒய் சம்மந்தப்பட்டதோட ஸ்கொயர், அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் உனக்கு சின்ன நம்பர் பி ஸ்கொயர் வரும். இப்போ நமக்கு எஸ் டேஷ் நல்லாவே தெரியும். இப்போ எஸ்ஸுக்கும் எஸ் டேஷ்க்கும் உள்ள இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது எஸ்க்கும் எஸ் டேஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாரு, இந்த ஒய் கோஆர்டினேட் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கு. சாதாரண டிஸ்டன்ஸ் ஃபார்ம், இது ஒரே லைன் தானே, ஹரிசான்டல் லைன் தானே. பேசாமல் அந்த என்ன செய்யலாம், கோஆர்டினேட்ஸ் வச்சு, அந்த எக்ஸ் கோஆர்டினேட் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ரெண்டு எக்ஸ் கோஆர்டினேட்டையும் சப்ராக்ட் பண்ணி அதனுடைய மாடுலர்ஸ் போட்டுக்கணும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் -3, இந்த -3 அப்படி வச்சுக்கணும், அதை மைனஸாக மாற்றினீங்கன்னா என்ன ஒரு -6, அதாவது ஈக்குவல் டு 6. இதை நீங்கள் இப்படியும் சொல்லலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், எஸ்எஸ் டேஷ் அப்படின்னா ப்ளஸ் நம்பர்லேருந்து இந்த நம்பரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு 6 வரும். எப்படி சொன்னாலும் சரி, எஸ் டேஷ் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக இது நல்லா இது 0 இருக்கிறதுனால எஸ்ஸுக்கும் எஸ் டேஷ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அதில் ஃபார்முலா படி அது வந்து WAE. அது உங்களுக்கு தெரியும், AE, 0, இந்த பக்கம் ஒரு -AE, 0, அப்போ 2AE இதுதான். அப்போ 2AE ஈக்குவல் டு 6. அப்போது AE வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். இப்போ ஏ இன்ட்டு இயோட வேல்யூ 1/2, தெர்ஃபோர் ஏயோட வேல்யூ உனக்கு 6. ஸோ உங்களுக்கு இப்போ ஏயோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு மெயினாக நமக்கு சென்டர் வேணும். சென்டர் யார், சென்டர் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்எஸ் டேஷ். சென்டர் சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் எஸ்எஸ் டேஷ். எஸ்எஸ் டேஷ்க்கு மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் x1 + x2/2, அதே மாதிரி y1 + y2/2. இது செய்யாமலே டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம், இந்த பக்கம் -3, அந்த பக்கம் +3னா நிச்சயமாக உனக்கு ஆரிஜின் தான். ஸோ ஆரிஜின் தான் இப்போ உன்னுடைய சி, நம்ம சீனே வச்சுக்கலாம், ஓன் போட வேணும். சரி, இப்போ உனக்கு ஏ தெரியும், இ தெரியும், இப்போ உனக்கு என்ன வேணும், பி வேணும். ஸோ பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்ம் தான், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஏ ஸ்கொயர் வந்து 6, அப்போ ஏ வந்து 6, அப்போ 6² மைனஸ் ஏஇ எவ்வளோ சொன்னீங்க, 3, அப்போ டைரெக்டாக 3 ஸ்கொயர். அப்போ 36 - 9 அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது, 27 அப்படின்னு வருது. ஸோ இவர் பி ஸ்கொயர் இஸ் நவ் 27. ஏ 6 இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் எவ்வளோனா 36, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸை எழுதிடலாம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இங்கே வந்து ஆரிஜின் தான் உங்களுக்கு எக்ஸ், அதாவது சென்டர். அதனால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1.
So in the exam only h is given k. Upon just x square divided by a or square na 36 plus. அதாவது இது மாதிரி ஒய் ஓட ஸ்கொயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் வந்து 27 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? பை.